ஹலோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஃபிலிம் அவார்டை வந்து 2019 வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக தமிழுக்குன்னு 7 அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து தனுஷ் சார் வந்து அசுரன் மூவிக்கோசம் வாங்கியிருந்தாங்க. பெஸ்ட் ஃபிலிமும் வந்து அசுரன் மூவி தான். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் வந்து விஜய் சேதுபதி சூப்பர் டிலக்ஸ் மூவிக்கோசம் வாங்கியிருந்தாங்க. அதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா இப்போது டி இமான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கு வந்து அவார்டு வாங்கியிருந்தார். அதுக்கு வந்து சினிமா பிரபலங்கள் வந்து வீடியோ கால் பண்ணியும் பை வாய்ஸ் கால் பண்ணியும் அவருக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. எதை பற்றின அப்டேட் பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திருங்க. அப்போ தான் நம்ம இது போன்ற வீடியோஸ்லாம் ஃப்யூச்சரில் போட்டால் உங்களுக்கு உடனுக்குடன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டி இமான் வந்து அவரோட கெரியரை 2002 வந்து தான் ஸ்டார்ட் பண்ணார். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக எந்த மூவியில் ஸ்டார்ட் பண்ணார்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நேஷனல் அவார்டு வின்னிங்னாலே பல பேருக்கிட்டேருந்து நம்மளுக்கு பாராட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டி இமானுக்கு வந்து பல பிரபலங்களை வந்து மியூசிக் டைரக்டர் வந்து அவார்டு வந்து வாங்கினதுக்கு பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரஜினி சார் வந்து அவருக்கு வந்து கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காரு பை கால் மூலிமா, வாய்ஸ் கால் மூலிமா. அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அஜித் சார் அண்ட் விஜய் சார் ரெண்டு பேருமே வந்து அவருக்கு வந்து வீடியோ காலில் பை வாய்ஸ் கால் பண்ணி தான் அவங்களும் கால் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரோட கெரியர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதையும் ஒரு ட்வீட் மூலமாக அழகாக தெளிவாக சொல்லியிருக்காரு. 2002 வெளிவந்த தமிழன் விஜய் சாரோட மூவியில் தான் ஃபஸ்ட்டு இமான் சார் வந்து அவருடைய கால் தடத்தை மியூசிக்கில் வந்து பதிச்சார். அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 2019 விசுவாசம் மூவி வந்து சூப்பராக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச படமாகவும் இருந்தது, ரொம்ப பிடிச்ச மியூசிக்காகவும் இருந்தது. அதில் நிறையவே பார்த்தீங்கன்னா அப்பா சென்டிமெண்ட் நிறையவே இருந்தது. இப்போது அதில் பார்த்தீங்கன்னா டி இமானுக்கு வந்து பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டை வந்து நேஷனல் ஃபிலிம் அவார்டில் வந்து வழங்கியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் அண்ட் விஜய் சார் ரெண்டு பேருமே கால் பண்ணி விஷ் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் ஃபஸ்ட்டு கெரியரை வந்து விஜய் சாரை விட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அஜித் சாருக்கு தான் அவர் அவார்டை வாங்கி கொடுத்தது. இருந்தாலும் விஸ்வாசம் படத்துக்கு அவருக்கு வந்து அவார்டு கிடச்சிருந்தாலும் விஜய் சார் அவரோட கால் பண்ணி அவருக்கு விஷ் பண்ணி சொல்லியிருக்காரு. அதை அவர் வந்து டிமான் சார் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் அஃபீஷியலாக தெரிவிச்சிருந்தார். என்ன தான் நான் பெரிய பெரிய அவார்டு வாங்கியிருந்தாலும் சரி, இந்தமாரி பெரிய சினிமா பிரபலங்கள் சூப்பர் ஸ்டார்கிட்டேருந்து நமக்கு அந்தமாரி விஷஸ் வராதனால எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவருக்கு ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தார். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு புதிய அப்டேட்டோடு சந்திக்கலாம்.